கோவை பன்னிமடை பகுதியில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சந்தோஷ்குமார் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளிக்கான தண்டனை என்ன என்பதை பிற்பகலில் அறிவிப்பதாகவும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நேசராஜ், நீதிமன்றத்தின் அறிவிப்பு பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். துடிலூரை அடுத்த பன்னிமடை பகுதியில் 6 வயது சிறுமி கடந்த மார்ச் 26ஆம் தேதி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகி இறந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கில் வந்து தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் சந்தோஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். கைது செய்து அந்த விசாரணையை நடத்தியதில் இவர்தான் குற்றவாளி என காவல்துறை அறிவித்து அவரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதனையடுத்து கடந்த 18ஆம் தேதி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சட்ட நீதிமன்றம் தனியாக திறக்கப்பட்டது. இந்த வழக்கு போக்சோ சட்ட தனி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இன்றைய காலை நீதிபதி ராதிகா அவர்கள் முன்னிலையில் சந்தோஷ்குமார் குற்றவாளி என அறிவித்துள்ளார். இதனையடுத்து மதியம் 3 மணிக்கு இந்த தீர்ப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள அரசு தரப்பு வழக்கறிஞர் சரோஜா கூறும் பொழுது இதில் வந்து அதிகமாக தூக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே போல இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 6 வயது சிறுமி அந்த பாலியல் துன்புறுத்தலில் இன்னொருவருக்கும் தொடர்பு உள்ளதாக தடவியல்துறை அறிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த சந்தோஷ்குமாரை காவல்துறையினர் விசாரணை அடிப்படையில் வந்து மறுபடியும் கஸ்டடி எடுத்து அவரை விசாரித்து அடுத்த நபரையும் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள கணேஷ். 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தோஷ்குமார் தான் குற்றவாளி என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான தண்டனை என்ன என்பதை பிற்பகலில் அறிவிப்பதாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை தந்தமைக்கு நன்றி நேசராஜ். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.